ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தம்பலை பயன்படுத்தி நம்மளோட உடலை வந்து எப்படி கட்டுப்பு கோப்பாக மாற்ற முடியும், அதுக்கான உடற்பயிற்சிகள் என்னென்ன. இப்போ இருக்கக்கூடிய லாக்டவுன் சமயத்தில் நாம் வீட்டில் தான் உடற்பயிற்சி செஞ்சிட்ருக்கோம். அப்படி வீட்டில் உடற்பயிற்சி செய்யும்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ப்ரோ என்கிட்ட வெறும் தம்பல்ஸ் மட்டும் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வீட்டில் என்ன மாதிரியான பயிற்சிகளை செய்ய முடியும், அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு பிரத்யேகமான வீடியோவாக இந்த வீடியோ கட்டாயமாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதில் முதலாவது டம்பல் புல்லோவர்னு சொல்லக்கூடிய ஒரு உடற்பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். இந்த டம்பல் புல்லோவர் பயிற்சியை செய்யறதுக்கு உங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு பெஞ்ச் இருந்தாலே போதும். நீங்கள் அதோட எட்ஜில் படுத்துக்கிட்டு உங்களோட ரெண்டு கையிலையும் ஒரு தம்பலை பிடிச்சிக்கிட்டு உங்களோட தலைக்கு பின்புறமாக பெஞ்சுக்கு அடியில் வரையும் கொண்டு போயிட்டு மேலே கொண்டு வரணும். இந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு 16 கவுண்ட் வரைக்கும் நீங்கள் செய்யணும். ரெண்டாவது உடற்பயிற்சி டம்பல் ப்ளை ஸ்குவாட்ஸ், அதாவது உங்களோட கால்களை கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சுக்கிட்டு ரெண்டு கைகளையும் சேர்த்தா போல் ஒரே ஒரு தம்பில் நம்ம எப்படி சாதாரணமாக ஸ்குவாட் செய்வோம், கைகளில் எந்த ஒரு வெயிட்டும் இல்லாமல். இப்போ நீங்கள் வந்து கைகளில் இந்த ஒரே ஒரு தம்பலை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து எழுஞ்சிக்கணும். அதாவது பாதி அளவு நம்ம சேரில் உட்காருவோம் இல்லையா, அதே மாதிரியான பொசிஷனில் பேரலாக உட்கார்ந்து எழுஞ்சிக்கணும். மூணாவதாக பெண்ட் ஓவர் ரோ. இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட முதுகு பகுதியை நார்மலாக வளைச்சிக்கிட்டு உங்களோட ஷோல்டர் பகுதியை ரொம்ப பெண்ட் பண்ணாமல் ரெண்டு கைகள்லேயே ரெண்டு தம்பலை எடுத்துக்கிட்டு ஒரு 90 கோணத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட இடுப்பு பகுதிக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போகணும். இந்த பொசிஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பராக செய்யணும். இதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாலாவதாக தம்பல் பேடில் போட்ஸ். இந்த பயிற்சியை வந்து நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மேட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு பாயை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நார்மலாக நீங்கள் படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு உங்களோட கால் முட்டியை வந்து மடக்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து ரெண்டு கைக்கும் சேர்த்தாப்பில் ஒரே ஒரு தம்பல் மட்டும் வச்சுக்கணும். இதை இடது புறம் அந்த தம்பலை வச்சு உங்களோட ஒட்டுமொத்த உடல், அதாவது இடுப்பு பகுதியை வளைச்சி உங்களோட காலை நீட்டணும். அதே மாதிரி வலது பக்கம் செய்யணும். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் 20 கவுண்ட்டுக்கு செய்யணும். அதுக்கு அடுத்ததாக அர்னால் தம்பல் ப்ரெஸ். இந்த பயிற்சியை நீங்கள் செய்யறதுக்கு ஒரு சேர் இருக்கணும், ரெண்டு தம்பல் வேணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சேரை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் நார்மலாக நம்ம உட்காந்துக்கிட்டு ரெண்டு கைகளையும் தம்பலை எடுத்துக்கிட்டு சரியாக நீங்கள் வந்து உங்களோட கைகளை மடக்கி திரும்பவும் நேராக மேல் பக்கத்துக்கு நிமித்தணும். அதே போல் திரும்பவும் மடக்கி நிமித்தணும். இந்த தம்பல் வந்து உங்களோட காது பகுதியை தொடணும், அதுக்கப்புறம் மேலே தூக்கணும். ரொம்ப பெண்ட் பண்ணவும் கூடாது, அதே போல் ரொம்ப கீழையும் கொண்டு வரக்கூடாது. இதே போல் ப்ராப்பராக செய்யணும். அதுக்கு அடுத்ததாக தம்பல் லஞ்சஸ். இந்த தம்பல் லஞ்சஸ் வந்து நார்மலாக லஞ்சஸ் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான். என்ன ஒன்று, ரெண்டு கைகள்லையும் நாம் இப்போ தம்பலை மட்டும் வச்சுக்கணும். நார்மலாக நீங்கள் தம்பல் செய்கிறதுக்கு ஒரு காலை மடக்கி உட்காருவீங்க இல்லையா, அதே பொசிஷனில் ரெண்டு கையிலையும் வெயிட்டை தூக்கிக்கணும். இது மாதிரி செய்யணும். அடுத்ததாக தம்பல் பெஞ்ச் ப்ரெஸ். இது கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு தம்பல் புல்லோவர் மாதிரியே தான், ஆனால் இது கொஞ்சம் வேறுபட்ட ஒரு உடற்பயிற்சின்னு சொல்லலாம். இதே போல் ஒரு பெஞ்சை போட்டுக்கிட்டு அதோட எட்ஜில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ரெண்டு கைகள்லையும் தம்பலை பிடிச்சிக்கிட்டு உங்களோட செஸ்ட்டை நோக்கி மேலே தூக்கி மறுபடியும் அதே மாதிரி செஸ்ட்டுக்கு ஈவனாக கீழே இறக்கணும். இதே எக்ஸசைஸை அதே போல் ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு 16 கவுண்ட் வரைக்கும். அதுக்கு அடுத்ததாக தம்பல் செஸ் ஃப்ளை. சேம், இதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மேட்டு இல்லை ஏதாவது ஒரு பாய் இருந்தால் போதும். நார்மலாக நீங்கள் படுத்துக்கிட்டு உங்களோட முட்டியை நல்லா மடக்கி வச்சுக்கிட்டு உங்களோட கைகளை நல்லா ப்ராடாக சைடு வாக்கில் நீங்கள் வந்து அந்த ரெண்டு கையில் இருக்கக்கூடிய தம்பலை அகலமாக பிடிச்சிக்கிட்டு இறக்கணும். நிறைய பேரால் இதை வந்து கரெக்டாக கொண்டு வர வந்து செய்ய முடியாது, ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே அவங்களோட எல்போ வந்து ரொம்ப பெண்டாகி தரையை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட தரையை தொடுற அளவுக்கு உங்களோட கைகளை கொண்டு போகணும், ஆனால் தரையில் படக்கூடாது. அப்போ உங்களுக்கு சரியான பேலன்ஸ், அப்போ தான் உங்களோட தோள்பட்டை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த தம்பல் ஸ்ட்ரெஸ் ஃப்ளையை ஒரு 16 கவுண்ட் செய்யணும். இதுக்கு அடுத்ததான் ஸ்டாண்டிங் தம்பல் கால் ஃப்ரைஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படிக்கட்டையோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூட ஏதாச்சும் ஒரு நல்ல தடிமனாக இருக்கக்கூடிய பலகை, அப்படி இல்லைன்னா சில பேர் வீட்டில் மனக்கட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனக்கட்டை மேலே கூட சரியான பேலன்ஸில் இருக்கும்போது ஏறி உங்களோட கீழ் பாதத்தில் பாதி அளவை வந்து உள்பக்கமாக நின்றுக்கிட்டு உங்களோட காலை மட்டும், அதாவது உங்களோட டோவை மட்டும் கொஞ்சம், அதாவது நம்ம எப்படி எகிரி இறங்குவோம் இல்லையா, எகிரி குதிக்கிற மாதிரி, ஆனால் நம்மளோட முன்பக்க பாதம் வந்து அந்த மனக்கட்டையில் தொட்டா மாதிரி இருக்கணும். இதே பொசிஷனில் உங்கள் கையில் ரெண்டுத்துலேயும் தம்பல் இருக்கணும். தம்பலை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களோட லெக்குக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டிங் தம்பல் கால் ஃப்ரைஸ். இதுக்கு அடுத்ததாக ஆல்டர்னேட்டிவ் ஹேமர் கால். இந்த பயிற்சியில் சாதாரணமாக நீங்கள் நின்றுக்கிட்டு, அதாவது ரெண்டு கைகள்லேயும் ரெண்டு தம்பலை வச்சுக்கிட்டு நார்மலாக நீங்கள் அதை வந்து மடக்கி சரியான பொசிஷனுக்கு செஸ்ட்டுக்கு ஈவனாக கொண்டு வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போகணும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் செய்யணும். இதுதான் ஆல்டர்னேட் ஹேமர் கால்.
இதுக்கு அடுத்துதான் டம்பல் ஸ்டெப் அப் ஆன்டு த சேர். இதுக்கு தேவையானது ஒரு சேர், அதுக்கப்புறம் ரெண்டு டம்பல். நல்ல ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு சேரை யூஸ் பண்ணி நீங்க ரெண்டு கைகள் இருக்கக்கூடிய டம்பலோட ஒரு காலை மேல வச்சு மறுபடியும் அடுத்த காலை மேல வச்சு ஏறி நிக்கணும். திரும்பவும் அதே மாதிரி ஒரு காலை கீழே இறக்கி மறுபடியும் ரிவர்ஸ் பொசிஷனுக்கு வந்துடணும். இதே மாதிரி ஸ்டெப் பேக் பண்ணி கீழே இறங்கிடணும். சேம் இந்த பொசிஷன்ல நீங்க குறைஞ்சது 20 கவுண்ட் இந்த எக்ஸசைசஸ் செய்யணும். அடுத்ததா டம்பிள் கிக் பேக். இந்த பயிற்சியில உங்க ரெண்டு கைக்கும் ரெண்டு டம்பிள் வேணும். நீங்க உங்களோட முதுகு பகுதியை 45 டிகிரி கோணத்துக்கு கரெக்டா வளைச்சி உங்களோட ரெண்டு கைகளையும் பின்பக்கமா நிமித்தி உங்களோட டம்பிளை மட்டும் நேரா நிமித்தி மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும். இதுல உங்களோட கைகள் மட்டும்தான் பெண்ட் ஆகி நிமிரணும். உங்களோட உடம்பு பகுதி அப்படியே ஸ்டேபிளா இருக்கணும். நீங்க வந்து முன்ன பின்னன்னு கொண்டு போகாம ஒரே பொசிஷன்ல வச்சுக்கிட்டு உங்களோட கைகளை மட்டும் சரியான பொசிஷன்ல மேல கீழன்னு கொண்டு வரணும். இது உங்களோட ட்ரைசப் பகுதியை நல்லாவே வலுப்படுத்தும். இதை நீங்க குறைஞ்சது 16 கவுண்ட்னு சொல்லிட்டு நீங்க செய்யணும். அடுத்ததா டம்பிள் ஹிப் ஹிஞ்ச். இந்த பயிற்சியை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையானது ரெண்டு டம்பிள். இந்த ரெண்டு டம்பிளை எடுத்துக்கிட்டு நீங்க நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கூட சேர் போட சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களே, அதே மாதிரி நீங்க ரெண்டு கைகளில் டம்பிளை பிடிச்சிக்கிட்டு அதே பனிஷ்மெண்ட் மாதிரியே நீங்க வந்து உட்காந்து எழுந்துக்கணும். உட்காந்து எழுந்து உட்காந்து எழுந்து இதே மாதிரி நீங்க 12 கவுண்ட் செய்யணும். இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா உங்க ஷோல்டருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கணும். ரெண்டு கைகளையும் நல்லா நீட்டி மடக்கி நல்லா ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கறது நீங்க இவ்வளவு நேரம் செஞ்ச உடற்பயிற்சிக்கு சரியான ஒரு எக்ஸசைஸா இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி நான் வந்து வார்ம் அப் செய்யற விஷயத்த சொல்ல மறந்துருக்கலாம். அதனால நீங்க இந்த எல்லா பயிற்சிகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயமா நீங்க வார்ம் அப் செஞ்சிருக்கணும். சோ வார்ம் அப் செய்யாம எந்த ஒரு உடற்பயிற்சியிலையும் நீங்க இறங்கக்கூடாது. வார்ம் அப் செய்யறது மூலமா உங்களால எளிதா எல்லா உடற்பயிற்சிகளையும் செய்ய முடியும். உங்களோட கை கால்கள் எல்லாமே நல்லா நீச்சி அடையும், அதாவது வந்து பிளெக்சிபிளா இருக்கும். அந்த மாதிரி நீங்க பிளெக்சிபிளா உங்களோட கை கால்களை மடக்கி நீட்டுறது மூலமா உங்களுக்கு சரியான பயிற்சிகளை செய்யறதுக்கு தேவையான ஆற்றலும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களோட உடம்பும் வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும். சோ நிறைய பேர் கேட்டாங்க இந்த டம்பலை வச்சு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் இந்த வீடியோல சொன்ன உடற்பயிற்சிகள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அதனால இந்த பயிற்சிகள் எல்லாம் நீங்க ப்ராப்பரா செய்யுங்க. வீட்டில் இருக்கிற டைம்ல இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த பயிற்சிகள் உங்களோட ஒட்டுமொத்த உடலையும் ரொம்பவே கட்டுக்கோப்பம் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால வந்து டம்பல்ஸை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி உடற்பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா ஒர்க் அவுட்டுமே ப்ராப்பராக செய்யறதுக்கு மட்டும் பாருங்கள். தேவைப்படும் போது தண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தண்ணி அவசியமான ஒன்றா இருக்குது. அதனால் வந்து தேவைப்படும் போது தண்ணி குடிங்க. உங்களோட உடலில் வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் அந்த தண்ணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டம்பல் எதுவுமே இல்லாமல் ஹோம் ஒர்க் அவுட் மூலயமா நம்ம ஷோல்டரு, லெக்கு, அப்புறம் பைசப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆர்ம்ஸ், இது எல்லா பகுதிகளுக்கும் எப்படி நம்ம பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.